ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி ட்ரை பண்ண போறோம் அப்படின்னா அரேபியன் மட்டன் மக்லூபா தான் ட்ரை பண்ண போறோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. அதுக்கு நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, நல்லா பெரிய பெரிய குண்டு குண்டு கத்திரிக்காய் எடுத்து அதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி குண்டு குண்டு உருளைக்கிழங்கும் நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கோபி 65, அதாவது நம்ம நார்மலாக காலிஃப்ளவர் சில்லி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி போட்டு அதையும் நல்லா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நல்லா மட்டனை கொதிக்க விட்டு அதில் இருக்க கசட்டெல்லாம் வடிகட்டிட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு இது மட்டும் போட்டு பரட்டிட்டு இஞ்சி பூண்டு போட்டு பரட்டிட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி மட்டனை ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை தூவி விட்டுக்க போகிறோம். இதுக்கு மேலே நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண தக்காளியை ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா வரிசையாக அடுக்குங்க, அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். டொமேட்டோஸ்லாம் அடிக்க முடிச்சதுக்கப்புறமா நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கும் இதே மாதிரி நம்ம அடுக்கிக்க போகிறோம். உருளைக்கிழங்கு ஃபுல்லாக அடுக்கி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை நெக்ஸ்ட் வந்து அடுக்க போகிறோம். ஃபுல்லாக எவ்வளோ கத்திரிக்காய் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கோமோ எல்லாத்தையும் வந்து அடுக்கி விட்டுருங்க. ஸோ இப்போ எல்லா கத்திரிக்காவும் அடுக்கி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஆனியன் வந்து நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதை தான் இப்போ வந்து நம்ம ஒன்று மேலே ஒன்று அடுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஆனியன் ஃபுல்லாக அடிக்க முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த லேயராக இப்போ மட்டன் வந்து நம்ம அரைக்க போகிறோம். இது வந்து உப்பு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தது. அதுக்கு முன்னாடியே வந்து இது நிறைய தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுருப்போம். ஸோ அந்த தண்ணியை பத்திரமாக வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறோம். ஸோ அந்த மட்டன் தான் இது. ஸோ மட்டன் வேக வச்ச தண்ணியை நீங்கள் பத்திரமாக வச்சுருங்க, அதில் தான் நம்ம ரைஸ் வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மட்டன் ஃபுல்லாக அழகாக வந்து அடுக்கியாச்சு. ஸோ இந்த லேயர்ஸ் பார்க்கும் போது இப்படி இருக்குது, ஒன்று மேலே ஒன்று அழகாக அடுக்கியிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி போட்டுக்க போகிறோம். நம்ம ஊற வச்ச எல்லா அரிசியும் இதில் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் பாஸ்மதி அரிசி, ரக சம்பா, எந்த பச்சரிசி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான தண்ணி நீங்கள் வச்சுக்கணும். தம் போடுறதுக்கு எவ்வளோ தண்ணி இருக்கணுமோ அந்த மாதிரி தண்ணி வந்து நீங்கள் அளவு அளந்து வச்சுக்கோங்க. அரிசி ஃபுல்லாக நாங்கள் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ அடுத்ததாக என்ன வச்சுக்க போகிறோம் அப்படின்னா, பச்சை மிளகாய் இருக்கும் இல்லையா, சிகப்பு கலரில் ஆன பச்சை மிளகாய். இது வந்து காய்ந்த மிளகாய் கிடையாது, பச்சை மிளகாய் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வந்து சிவப்பு கலரில் ஆன பச்சை மிளகாய், அப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த கலர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா ட்ரைட் லெமன். நம்ம நிறையவே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் ட்ரைட் லெமன் எதுக்கு யூஸ் பண்ணலாம், எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணலாம் எல்லாமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ட்ரைட் லெமன் இது கூட ஆட் பண்ணிவிட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்க போகிறோம். இந்த தண்ணியை நம்ம டைரக்ட் அரிசி மேலே ஊற்றலாம். ஆனால் நம்ம கீழே அழகாக அடுக்கியிருக்க அந்த அலைன்மெண்ட் வந்து அது வந்து கலைஞ்சு போயிடும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு நீங்கள் மட்டன் வேக வச்ச தண்ணியை அந்த பிளேட் மேலே சேர்த்துக்கும் போது அந்த அலைன்மெண்ட் வந்து கலையாது, அப்படியே அழகாக இருக்கும். ஸோ ஒன்று மேலே ஒன்றா அப்படியே வேகும் போது தான் அது அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ எல்லா தண்ணியும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து தம்மில் விட்டுருங்க. இதை வந்து இப்போ நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அப்படியே விட்டுலாம். அதுவே கொதிச்சு அதுவே தம்மில் இருந்து நல்லா சூப்பராக ப்ரிப்பேர் ஆகி வந்துடும். ஏன்னா இதில் இருக்க எல்லா ஐட்டமும் ஆல்ரெடி வெந்தது தான், இதில் அரிசி மட்டும்தான் வேகணும். ஸோ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். இதை வந்து எப்படி தம் போடணும் அப்படின்னா, நல்ல ஒரு சில்வர் ஃபாயில் எடுத்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. ஏர் உள்ளே போக முடியாத அளவுக்கு உள்ளேயே இருந்து அந்த ப்ரெஷர் நல்லா ஆகி குக் ஆகிற மாதிரி நல்லா டைட்டாக அந்த சில்வர் ஃபாயில் வச்சுட்டு கவர் பண்ணிவிட்டு மேலே ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10-15 மினிட்ஸில் நல்லாவே குக் ஆகி ஒரு அளவுக்கு தம் ஆகியிருக்கும். அதுக்கப்புறமா அந்த லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சில்வர் ஃபாயிலை மெதுவாக எடுத்து விட்டுருங்க. எடுத்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை மேலே தூவி விட்டுக்க போகிறோம். ஈவனாக எல்லா பக்கமும் இருக்க மாதிரியே தூவி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக தூவி விட்டு அகைன் நம்ம தம்மில் விட போகிறோம். அதுக்கப்புறம் 5-10 மினிட்ஸ் தம்மில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மக்லூபா கம்ப்ளீட்டாக ரெடியாகி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது சாப்பாடு வந்து அரிசியாக இல்லாமல் நல்லாவே தம் ஆகி இருக்குது, சூப்பரான ஸ்மெல் வருது. ஸோ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம் அந்த சில்வர் ஃபாயிலை. ஸோ இது பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ அதை எப்படி பிளேட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டவ்வில் வந்து இறக்கிட்டு இந்த டைனிங் டேபிளுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை வந்து ஒரு பெரிய சஹன் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய பிளேட், அகலமான ஒரு பிளேட் இருக்கணும். மந்திலாம் வந்து நம்ம செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இந்த நம்ம செஞ்ச பாத்திரத்தை அப்படியே தலைகீழாக கவுக்க போகிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி நம்ம கவிழ்க்கும் போது ஒரு கேக் மாதிரி வந்து அது டிஸ்பிளே ஆகும். அது வந்து ஒரு ஹோட்டல்லலாம் ஹோட்டல்ஸ்லலாம் நம்ம வந்து ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். இது நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு டெக்ஸ்டர் வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. பட் டேஸ்ட் வைஸ் நம்ம நல்ல ஒரு டேஸ்ட் அச்சீவ் பண்ணலாம். ஒரு பர்ஃபெக்ட் மக்ளூபா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் வந்து அச்சீவ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மக்ளூபா எங்கள் வீட்டில் நாங்கள் ட்ரை பண்ணோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.